வெல்கம் டு தன்விகாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் கிளியர் ஹோ ஹோட்டல் ஸ்டைலில் இது ஒரு வெயிட் லாஸ்க்கு நல்லா யூஸாக இருக்கும் ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் விட்டுக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு மிளகு போட்டுக்கோங்க அப்புறம் சிக்கன் எடுத்து போட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்புறம் இந்த காய்கறி எல்லாம் அந்த தண்ணியை வந்து எறுத்து வச்சுக்கோங்க ஒரு ஹாஃப் பாயில் ஆனால் போதும் சிக்கனை இந்த தண்ணியை இறுத்து வச்சுக்கோங்க அந்த சிக்கன் நல்லா பீஸ் பீஸாக ஆக்கி வச்சுக்கோங்க நல்லா சின்ன சின்ன பீஸாக பாருங்கள் கேபேஜ் கேரட் பீன்ஸு ஒரு சின்ன ஆனியனு ஒரு பட்டை ஒரு கிராம்பு வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சுருந்தோம் தண்ணி அந்த தண்ணியில் இதை போட்டுக்கோங்க அப்புறம் இந்த காய்கறியெல்லாம் கூட அதிலையே எடுத்து போட்டுக்கோங்க அந்த தண்ணியில் எடுத்து போட்டு நல்லா கொதி வரணும் அந்த தண்ணி வேறு எந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ணக்கூடாது இதுக்கு பேர் சிக்கன் கிளியர் சூப்னால் என்ன அர்த்தம்னா கிளியராக இருக்கும் வேறு எந்த கலர்ஸும் இருக்காது நம்ம தண்ணி மாதிரியே தான் இருக்கும் ஆக்சுவலாக இதில் கார்ன்ஃப்ளார் ஆட் பண்ணுவாங்க க்ளா கார்ன்ஃப்ஃப்ளவர் ஆட் பண்ணால் கொஞ்சம் திக்காக இருக்கும் பட் இது வந்து டயட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்கலாம் கார்ன்ஃப்ளார் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அதனால் நான் ஆட் பண்ணலை ஆட் பண்ணாதீங்க வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தன்விகாஸ் கிச்சன் நீங்களே இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள்